உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் ரஜினி 168 படத்தின் படப்பிடிப்பு பாடலுடன் தொடங்கியதாகவும், தான் இசையமைத்த பாடலை கேட்ட ரஜினி பாராட்டியதாகவும் இசையமைப்பாளர் டி இமான் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவிச்சிருக்காரு. இயக்குநர் ஏ ஆர் முருகதாசின் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்துள்ள தர்பார் படம் வரும் பொங்கலுக்கு திரைக்கு வர இருக்கு. இந்த நிலையில் ரஜினியின் 168வது படத்தை சிறுத்தை சிவா இயக்க இருக்காரு. இந்த படத்திற்கு இசையமைப்பாளர் டி இமான் இசையமைக்கிறாரு. இந்த படத்தின் முதல் நாள் ஷூட்டிங் அவர் இயற்றியுள்ள பாடலுடன் தொடங்கியிருக்கு. இது குறித்து அவர் தனது ட்விட்டரில் பதிவிட்டுள்ளதாவது, எளிமையான மனிதரான ரஜினியை சந்தித்தேன். முதல் நாள் ஷூட்டிங்கின் போது எனது பாடல் குறித்து அவர் என்னை பாராட்டினார். அவரை சுற்றி ஒரு சுறுசுறுப்பு உள்ளது என குறிப்பிட்டிருக்காரு. ரஜினி நடிப்பில் தர்பார் படத்தின் ட்ரைலர் வெளியானது. அப்பொழுது பிகில் படத்தின் சாதனையை முறியடிக்கும் என ரஜினி ரசிகர்கள் நினைத்தார்கள். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. தர்பார் பட தயாரிப்பு நிறுவனம் 3 மொழிகளில் பார்வை எண்ணிக்கையை சேர்த்து 2 கோடி பார்வையாளர்களை கடந்திருக்கு. அதே சமயம் தமிழ் ட்ரைலரை விட ஹிந்தி ட்ரைலர் அதிக பார்வைகளை பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. 2019 அதிக பிரபலம் வாய்ந்த 100 இந்தியர்களின் பட்டியலை ஃபோர்ப்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்காங்க. அதில் முதல் இடத்தில் கிரிக்கெட் வீரர் விராட் கோலி இடம் பிடித்திருக்காரு. 2வது இடத்தில் நடிகர் அக்ஷய் குமார் இருக்காரு. கடந்த ஆண்டு 14வது இடத்தில் இருந்த ரஜினிகாந்த் இந்த ஆண்டு 13வது இடத்தை பிடித்திருக்காரு. அவரின் வருமானம் 100 கோடி ஆகும். 94.8 கோடி வருமானத்துடன் இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் 16வது இடத்தில் இருக்காரு. இந்த பட்டியலில் தல அஜித்தை தளபதி விஜய் சிறிய வித்தியாசத்தில் முந்திருக்காரு. இவர்களை விட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முன்னிலையில் இருக்காரு. போர்ட்ஸ் இந்தியா பிரபலங்கள் 100 பட்டியலில் இந்த ஆண்டு நடிகர் சூர்யாவிற்கு இடம் கிடைக்கவில்லை. சூர்யாவின் எஞ்சிக்கை மற்றும் காப்பன் என 2 படங்கள் வெளியான நிலையிலும் சூர்யாவிற்கு இந்த பட்டியலில் 1 இடம் கூட கிடைக்காதது அவரது ரசிகர்களை வருத்தமடைய வைத்திருக்கு. போர்ட்ஸ் நிறுவனம் பிரபலங்களின் வருவாயை கணக்கில் கொண்டு சமூக ஊடகம் மற்றும் அச்சு ஊடகங்களில் பிரபலங்களுக்கு உள்ள செல்வாக்கை வைத்து இதனை கணக்கிட்டுள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. 2019 விஸ்வாசம் நேர்கொண்ட பார்வை என 2 படங்களை கொடுத்துள்ள நடிகர் அஜித் போர்ப்ஸ் பட்டியலில் 52வது இடத்தை பிடிச்சிருக்காரு. அவரை விட தளபதி விஜய் சற்று முன்னிலையில் இருக்காரு. போர்ப்ஸ் இந்தியா வெளியிட்டுள்ள பிரபலங்கள் 100 பட்டியலில் அஜித் மற்றும் சிவாவின் போட்டோக்கள் ஏன் இடம்பெறவில்லை என அஜித் ரசிகர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. தமிழ்நாட்டின் முன்னணி ஹீரோவான நடிகர் அஜித்தின் 1 படம் கூடவார் போர்ப்ஸ் கிட்ட இல்லை. தல அஜித் குமார் நடிப்பில் இந்த ஆண்டு 2 படங்கள் வெளியாகிருக்கு. மேலும் அஜித்தின் சம்பளம் இந்த ஆண்டு 40 கோடி என போர்ப்ஸ் அறிவிச்சிருக்காங்க. பிகில் என்ற ஒரே படத்தில் நடித்து அஜித்தை ஓவர் டேக் செய்து இந்த பட்டியலில் நடிகர் விஜய் 30 கோடி சம்பளத்துடன் 47வது இடத்தை பிடித்திருக்காரு. அஜித்தை விட விஜய் முன்னணியில் இருப்பதால் விஜய் ரசிகர்கள் இதனை ட்ரெண்ட் செய்துட்டு இருக்காங்க. 31.5 கோடி சம்பளத்துடன் இந்தியன் 2 படத்தை இயக்கி வரும் இயக்குனர் சங்கர் இந்த பட்டியலில் 55வது இடத்திலும், அதே இந்தியன் 2 படத்தில் நடித்து வரும் நடிகர் கமல்ஹாசன் 34 கோடியுடன் இந்த பட்டியலில் 56வது இடத்தையும் பிடித்திருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் இந்த ஆண்டு பேட்ட படம் வெளியானது. அந்த படத்தை தொடர்ந்து இந்த ஆண்டே தர்பார் படத்தின் ஷூட்டிங் மற்றும் மேக்கிங் முடிந்து படம் வரும் பொங்கலுக்கு வெளியாக இருக்கு. இந்த நிலையில் 100 கோடி சம்பளத்துடன் இந்த பட்டியலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 13வது இடத்தில் இருக்காரு. தென்னிந்திய நடிகர்களில் முதலிடத்திலும் நடிகர் அமீர்கான், மோகன்லால், பிரியங்கா சோப்ரா, ஹிருத்திக் ரோஷன் உள்ளிட்டோரையும் இந்த பட்டியலில் பின்னுக்கு தள்ளியிருக்காரு. விஜயின் பிகில் படத்திற்கு இசையமைத்த இசைப்புயல் ஏ ஆர் ரஹ்மான் இந்த பட்டியலில் 16வது இடத்திலும் இருக்காரு. இந்த ஆண்டு மட்டும் ஏ ஆர் ரஹ்மான் 94.8 கோடிகளை சம்பாதித்திருக்காராம். பேட்ட படத்தை இயக்கிய கார்த்திக் சுப்ராஜ் தனுஷை வைத்து D40 படத்தை இயக்கிச்சிருக்காரு. போர்ப்ஸ் வெளியிட்டுள்ள 100 இந்திய பிரபலங்கள் பட்டியலில் நடிகர் தனுஷ் 31.75 கோடி சம்பளத்துடன் 64வது இடத்திலும், இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் 13.5 கோடி சம்பளத்துடன் 84வது இடத்திலும் இருக்காரு.